ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்ஸ் நியூசிலாந்து மூன்றாவது T20 மேட்ச் அனல் பறந்துச்சு. இப்படி ஒரு மேட்ச் எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி நிமிடம் வரை திருவிழா இருந்துச்சு. கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவரும் சீட் நுணுக்கி வந்துட்டாங்க. கேன் வில்லியம்சன் சூப்பரா பிளே பண்ணி மேட்ச் க்ளோஸா எடுத்துட்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட நியூசிலாந்து வின் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் ஓவர் சமி சமக்ளாஸா பவுலிங் போட்டு சூப்பரா பினிஷ் பண்ணாரு. மேட்ச் டை ஆச்சு. இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்பாடா பெரிய மூச்சு விட்டாங்க. பட் அந்த பிரீத் கண்ட்ரோல் கூட ஆகல. அடுத்த சூப்பர் ஓவரும் ஒவ்வொரு மணித்துளி பரபரப்பா இருந்துச்சு. நியூசிலாந்து இந்தியா, இந்தியா நியூசிலாந்து க்ளோஸா போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஹிட்மேன் ரோஹித் சர்மா லாஸ்ட் 2 பால் 10 ரன் தேவைப்பட்டது. பிரஷரான நேரத்தில் டைட் பண்ணிருக்க முடியாது. பட் சமி சூப்பர் ஐடியாவோடு போட்டு மேட்ச் டைட் பண்ணாரு. சற்று முன் திருளான வெற்றி குறித்து கே எல் ராகுல் சூப்பரான பதிவை குறிப்பிட்டிருக்காரு. இந்த வெற்றி நியூசிலாந்து அணிக்கு 100% போய் சேர்ந்து வேண்டும். இந்தியா வின் பண்ண 1% வாய்ப்பு மட்டுமே இருந்துச்சு. பட் சமி அண்ட் ரோஹித் சர்மா மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு வெற்றி நிஜம் என்பதை விட தற்போது வரை கனவாக உள்ளது. மேட்ச் டையான காரணம் சூப்பர் ஓவர் போன ரீசன் முழுக்க முழுக்க நான் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் MS தோனியை போல் சிந்திச்சிருக்க வேண்டும். சமி வீசிய லாஸ்ட் ஓவர் சைபர்ட் பந்த மிஸ் பண்ணிட்டு பைரன் போனாரு. பட் அந்த தருணம் ஒரு கீப்பராக க்ளோஸ் ரிமூவ் பண்ணாமல் த்ரோ பண்ணியது. மிகப்பெரிய முட்டாள்தனம் க்ளோஸோடு ரன் அவுட் பண்ண முடியல. பட் இதே பிரஷர் T20 வேர்ல்ட் கப் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இப்படி ஒரு சூழல் முன்பே வரும் என்பதை கணிச்சு க்ளோஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரெடியாக இருந்தாரு. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களும் இதே போன்ற பிரஷர் பந்த மிஸ் பண்ணாங்க. பைரன் ஓடும் போது MS தோனி சூப்பரா ஓடி வந்து ரன் அவுட் பண்ணிருப்பாரு. பட் அந்த பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் நான் ஃபாலோ பண்ணிருக்க வேண்டும். பிரஷரான சூழலில் MS தோனி போல் சரியான முடிவு எடுக்க முடியவில்லை. டைபர் ரன் அவுட் ஓடும் போது க்ளோஸ் ரிமூவ் பண்ணிருந்தா சூப்பரா ரன் அவுட் பண்ணிருக்கலாம். சூப்பர் ஓவர் பிரஷர் இல்லாமல் இந்தியா வின் பண்ணிருக்கலாம். தோனியை போல் சிந்திக்காமல் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். இனி வரும் மேட்ச் இது போன்ற பிரஷரான சூழலில் இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டேன். MS கீப்பர் ஐடியா ஒர்க் அவுட் பண்ணுவேன் என்றும் KL ராகுல் தன் தவறை உணர்ந்து சூப்பரான பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, தோனியை போல் சிந்திச்சு ராகுல் அந்த ரன் அவுட் பண்ணியிருந்தாருன்னா மேட்ச் டை அண்ட் சூப்பர் ஓவர் போயிருக்குமா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.